ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ட்ரிஜோ ஸ்டான்லி. எக்ஸலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பேஸ்டிங் ஆப்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நார்மலாக எல்லாத்துக்குமே வந்து கம்ப்யூட்டரில் ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காப்பி அண்ட் பேஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். கண்ட்ரோல் சீனா காப்பி, கண்ட்ரோல் வீணா பேஸ்ட், எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸலில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்ஸ் இவங்க யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? அதில் என்னென்ன பண்ணலாம், இதில் நமக்கு எது முக்கியமாக தேவைப்படுமோ அதை நான் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இதில் இந்த டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸல் டெம்ப்ளேட் நான் இங்கே ஒன்று வச்சுருக்கேன். இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், ப்ராடக்ட் இருக்குது, ரேட் இருக்குது, குவான்டிட்டி இருக்குது, அமௌண்ட் இருக்குது, இதுக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே செட் பண்ணி நம்ம இங்கே மாதிரி போட்டிருக்கோம், ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதே ஒரு காப்பி நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஒரு காப்பி எடுத்து நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க, இது வேறு ஒரு ஷீட்டில் இருக்குன்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ இதுக்கு நீங்கள் பார்டர்ஸ் போடணும்னா என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் இது ஃபுல்லாமே செலக்ட் பண்ணிக்குவீங்க. பார்டரில் போயிட்டு ஆல் பார்டர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும், பார்டர்ஸ் வந்துடும். உங்களுக்கு என்ன கலர் பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்ட் கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதே மாதிரி வந்து இதை பாருங்க, நான் பேக்ரவுண்ட் கலர்ஸ் ஒன்று நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு. அதே மாதிரி இதுக்கு டெக்ஸ்ட் கலர் வேணாலும் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? நான் வந்து இதில் வந்து ப்ரௌன் கலர் நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ ஓவராலாக நீங்கள் அந்த ஃபாண்ட்டை வந்து இங்கே கொடுத்துக்கலாம், சரிங்களா? நான் ரொபோட்டோ அப்படின்ற ஒரு ஃபாண்ட் நான் கொடுக்குறேன். இதுக்கு வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 நான் கொடுக்குறேன், சரிங்களா? இப்போ நீங்கள் எக்ஸலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா காப்பி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஆனால் இந்த காப்பி பேஸ்ட் மெத்தட்ல இல்லை நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பாருங்கள், இப்போ இந்த பேஸ்ட் இந்த ஃபார்மெட் பெயிண்டருங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஃபார்மெட் பெயிண்டர்னா ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்மெட்டை மட்டும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம், சரிங்களா? இங்கே நம்ம மவுஸில் நம்ம ட்ராக் பண்ணும்போது அந்த ஃபார்மெட் அப்படியே இங்கே வந்து அப்ளை ஆகிடும், ஓகேங்களா? அந்த ரோ வித்தெல்லாம் உங்களுக்கு மாறாது, அந்த ஃபார்மெட்டிங் மட்டும், தட் இஸ் அந்த சைஸு கலர் மட்டும் தான் வரும். ஃபான் சைஸ் என்ன, ஃபான் கலர் என்ன, பேக்ரவுண்ட் கலர் என்ன, அதை மட்டும் தான் உங்களால் இதில் பண்ண முடியும், ஓகேங்களா? ஆனால் இங்கே ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல் போட்டுட்டு எனக்கு இந்த ஃபார்மட்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா அந்த ஃபார்மட் மட்டும் கொடுத்தா இந்த என்ன ஃபார்மட் இருக்கோ அந்த பேக்ரவுண்ட் கலர் என்ன, அந்த ஃபாண்ட் என்ன, அது எல்லாமே இதுக்கு பேஸ்ட் ஆகிடும், ஓகேங்களா? இதில் பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த ஷெல்ல பாருங்கள், நான் ஃபார்முலா நான் போட்டிருக்கேன், சரிங்களா? இப்போ இந்த ஷெல்ல ஃபார்முலா நான் போடலன்னு வைங்க, சரிங்களா? ஃபார்முலா போடாமல் இருந்தால் நீங்கள் இங்கே ஜீரோவில் இருக்குது. எனக்கு இந்த ஷெல்ல அந்த இங்கே இருக்கிற ஃபார்முலா எனக்கு இங்கே வரணும், ஓகேங்களா? அப்போ ரேட் இன்ட்டு குவான்டிட்டி நம்ம இங்கே போகிறத நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு சிம்பிள் போடுவோம், ரேட் இன்ட்டு குவான்டிட்டி கொடுத்து நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணுவோம், சரிங்களா? இப்போ இதே நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க இருக்கிற லைன்ஸை காப்பி பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணுங்க. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணும்போது பேஸ்ட் ஸ்பெஷல்ல அந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்க கொடுங்க, ஓகேங்களா? ஃபார்முலாஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஷெல்லுக்கு அதுவாக ஃபார்முலாஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இதில் பாருங்கள், நான் அப்படியே கம்ப்ளீட்டாக நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன், சரிங்களா? இதில் போயிட்டு கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷலில் மறுபடியும் இந்த ஃபார்மட்ஸ் மட்டும் நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மட்ஸ் மட்டும் வந்துடும். இதிலே பேஸ்ட் ஆப்ஷனில் நம்ம வந்து டேட்டா வேலிடேஷனு கூட நம்ம பேஸ்ட் பண்ண முடியும். டேட்டா வேலிடேஷன் அப்படின்னா என்னங்கிறத நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதில் டெம்ப்ரவரியாக நான் போடுறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரேட் குவான்டிட்டி எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு நம்பரில் மட்டும்தான் இருக்கணும், சரிங்களா? ஸோ டேட்டா வேலிடேஷனில் போயிட்டு இதில் பாருங்கள், எனி வேல்யூக்கு பதில் கஸ்டம் நான் கொடுக்குறேன். இந்த கஸ்டமில் ஈக்குவல் டு இஸ் நம்பராக இருந்தால் ட்ரூ, ஓகேங்களா? இந்த ஷெல்லை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். எரர் மெசேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா என்டர் நம்பர் ஒன்லி, நம்பர்ஸ் ஒன்லி, ஓகேங்களா? அப்போ இந்த செல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துட்ட வேல்யூஸ் கொடுத்துட்டேன். இப்போ இன்கேஸ் வந்து இந்த இடத்துல நான் லெட்டர்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஒரு எரர் வேல்யூ வந்துடும், ஓகேங்களா? இந்த டேட்டா வேலிடேஷனை பற்றி இன்டெப்த்தாக நாளைக்கு நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், நான் இந்த செல்லில் நான் வேலிடேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன், ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் நான் அதே மாதிரி நான் ஏதோ லெட்டர்ஸ் கொடுத்தா எனக்கு ஒர்க் ஆகலை, ஏன்னா இந்த செல் நான் வேலிடேட் பண்ணலை. அப்போ இந்த வேலிடேஷனை நான் காப்பி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காப்பியை
இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இந்த ஷெல்லை மட்டும் கம்ப்ளீட்டாக நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன், பேஸ்ட் ஸ்பெஷல் போகிறேன். இதில் பாருங்கள் வேலிடேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்து நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணால் இந்த ஷெல்லில் என்ன வேலிடேஷன் நம்ம கொடுத்தோமோ அதுவும் இங்கே செட் ஆகிடும் சரிங்களா. இந்த 15 பதிலாக நான் HH டைப் பண்ணுறேன் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எரர் மெசேஜ் வந்துருச்சு, என்டர் நம்பர் ஒன்லி நம்பர்ஸ் ஒன்லி அப்படின்ற இந்த மெசேஜ் வந்துச்சு ஓகேங்களா. இப்போ இந்த கான்செப்டை இதில் பாருங்கள், நான் இதில் வேலிடேட் பண்ணேன், அந்த வேலிடேஷன் அப்படியே இதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நார்மலாக நம்ம கம்ப்யூட்டரில் காப்பி அண்ட் பேஸ்ட்டுங்கிறது ஜஸ்ட் காப்பி, அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி எனக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் எக்ஸலில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதே பாருங்கள், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு இது வெர்டிகலாக இருக்குது, எனக்கு ஹரிசன்டலாக வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ரைட் கிளிக் பண்ணுறேன், பேஸ்ட் ஸ்பெஷல் போடுறேன், டிரான்ஸ்போஸ்னு கொடுத்து நீங்கள் ஓகேன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹரிசாண்டலாக உங்களுக்கு வந்துடும். வெர்டிக்கலாக இருக்கிற விஷயங்கள் அனைத்தும் அப்படியே ஹரிசாண்டலாக உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. இல்லை எனக்கு இந்த ஃபார்மெட்டே வேண்டாம், எனக்கு அந்த உள்ளே இருக்கிற கண்டென்ட் வேல்யூ மட்டும்தான் வேணும், எதுக்கு இந்த ஃபார்மெட் எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் இதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள், பேஸ்ட் ஸ்பெஷல் போடுங்க, இதில் எனக்கு வேல்யூஸ் மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மெட்டிங் எதுவுமே வராது, ஜஸ்ட் டிரான்ஸ்போஸ் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அந்த ஷெல்லோட வேல்யூ மட்டும்தான் வரும், எந்த ஒரு ஃபார்மெட் வராது. இந்த ஃபாண்ட் எல்லாம் பாருங்க, டிஃபால்ட் எக்ஸல் ஃபாண்ட் உங்களுக்கு வந்திருக்கும். நான் செலக்ட் பண்ணிருக்க அந்த ரோபோட்டோ ஃபாண்ட் வராது, அந்த கலர் வராது, border எதுவுமே வராது. சோ ஜஸ்ட் நீங்க அந்த வேல்யூ மட்டும் நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா, இன் கேஸ் இது நான் டெம்பரரியா என்னோட ஸ்டாக் நான் மெயின்டெய்ன் பண்ணி வச்சுக்கணும்னுச்சுக்கோங்களேன், இதை நான் காப்பி பண்றேன், இன்வாய்ஸ்ல நான் இதை பேஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்வாய்ஸ் இப்போ ஒரு சில கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸல்ல இந்த மாதிரி வந்து ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிருப்பாங்க, அந்த இடத்துல போயிட்டு நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த ஃபார்மெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவங்க என்ன பண்றாங்க, இந்த இடத்துல பாருங்க நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணுறேன், நிறைய டிஃப்ரெண்ட் தீமில் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த தீமை நீங்கள் கொண்டு போயிட்டு இந்த பென்சில் அந்த ரேட்டு அந்த குவான்டிட்டியை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படியே இந்த தீமே சேஞ்ச் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி தீம் சேஞ்ச் ஆகக்கூடாது ஓகேங்களா. ஏன்னா ஒரு காமன் டெம்ப்ளேட் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, அந்த டெம்ப்ளேட்குள்ளே அந்த ஒர்க்கை மட்டும் நடத்துவாங்க ஓகேங்களா. அப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது பேஸ்ட் ஸ்பெஷலில் வேல்யூஸை மட்டும் போட்டிங்கன்னா அதுக்குள்ளே என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் மட்டும்தான் இதுக்குள்ளே உட்காருமே தவிர அந்த ஃபார்மேட்டிங் எதுவுமே ஒர்க் ஆகாது. அப்போ இந்த ஷெல்லில் நம்ம என்ன ஃபார்மேட்டிங் கொடுத்துருக்கோமோ அந்த ஃபார்மேட்டிங் இதுக்கு அப்ளை ஆகிடும் சரிங்களா. இது பேஸ்ட் ஸ்பெஷலில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இப்போ இந்த பேஸ்டிங் ஆப்ஷனில் நம்ம ஒரு சில ட்ரிக்ஸ் பார்த்தோம். இது வந்து உங்களோட ரியல் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.